எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க? கால் வலிங்க. அட பாமே, தனியா வந்தீங்க? இப்ப கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. டாக்டர், எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், உனக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க, நான் வந்து வாட்ச்மேன். மாப்பிள்ள, உன் எங்கே பாத்துருக்கேனே அப்படின்னு. அப்படியா, நான் திருமங்கலம். ஏ, நானும் திருமங்கலம் தாயா. எந்த தெரு அப்படின்னு. மூணாவது முனியாண்டி தெரு. என்ன இழிச்சாத்தனமா பேசிருக்கேன், நானும் மூணாவது தெரு முனியாண்டி தெரியா அப்படின்னு. எந்த சந்து? மூணாவது குறுக்கு சந்து. அட பாவி, நானும் மூணாவது குறுக்கு சந்தேன். எத்தனை நம்பர் வீடு அப்படின்னு. நாலு. நானும் நாலு போயிருக்காங்க. உள்ள லைட் போட்டு பார்த்தா அப்படின்னு மைனர். பாட்டு லேட் ஆகுது. என்ன லேட்டு அப்படின்னு. சைக்கிள் பஞ்சர் சார். சரி போ. அடுத்து ஒருத்தர் வந்தான். உனக்கு என்னையா சைக்கிள் பஞ்சர் ஒரு வாரமா வீட்டுக்கு சும்மா இருங்க. நான் மூணு நாளா வந்து உங்க பெல்ல அழிஞ்சு அமைக்க பார்த்தேன். நீங்க யாருக்கு அதாவது திறக்கல ரிப்பேர் பார்க்க சொன்னதே காலிங் பெல்தான். நீ அதவே பார்த்து பார்த்து வீட்டு ஓடி இருந்தீங்க. ஒரு ஆள் விவசாய ஆபிசர், அங்க ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிருந்தார். மரத்துக்கு சாணம் போட்டுக்கிருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க? சாணம் தான். அட இழிச்சா பிள்ளை, சாணம் போடக்கூடாதியா? அம்மனியும் சல்பட் போடணும். என்ன சாணம் போடுற? எருமச்சாணி. எருமச்சாணி போடக்கூடாது, அம்மனையும் குளோரைடு போடணும். அப்படி போட்டா, அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். காய்க்கவே காய்க்காத அப்படியா? ஏன், இது மாங்காய் மரம், இது எப்படி தேங்காய் காய்க்கும்? அது என்னன்னு ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படித்தான். எங்க ஒன்னு சொன்னா நீங்க கோவிக்க கூடாது, திட்டக்கூடாது. சும்மா சொல்லு. என்ன, நான் கர்ப்பமா இருக்கேன். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏன் இப்படி துக்க செய்தி மாதிரி சொல்லியிருக்க? சந்தோஷமான விஷயம் தானே. பரவாயில்ல, நீங்க ஏதாவது பாராட்டுறீங்க. நான் காலேஜில் படிக்கும்போது எங்க அப்பாட்ட சொன்னி அடிக்க வந்தாரு.